சத்யராஜ், சிபிராஜ் அண்ட் பிந்து மாதவி லீட் ரோல்ல நடிச்சு இன்னைக்கு வெளியாகி இருக்க படம் ஜாக்சன் துரை. ஹாரர் மூவியா வெளியாகி இருக்க இந்த படத்தை இயக்கியிருக்காரு தரணிதரன். எம் எஸ் சரவணனோட ஸ்ரீகிரீன் என்டர்டைன்மெண்ட் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. 1 மந்த்துக்கு முன்னாடி வெளியான இந்த படத்தோட ட்ரெய்லர் ரசிகர்களை வெகுவா இம்ப்ரெஸ் பண்ணி படத்தோட எதிர்பார்ப்பை கூட்டியிருந்தது. அண்ணாவ் July 1 இந்த படமும் ரிலீஸ் ஆகிடுச்சு. 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்பா சத்யராஜும் அவரோட சன் சிபிராஜும் இந்த படத்துல ஒன்னா சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. முக்கியமா சத்யராஜை இது வரைக்கும் நம்ம வில்லனா பார்த்துருக்கோம், பட் முதல் முறையா அவர் இந்த படத்துல பேயா நடிச்சிருக்காரு. படத்துல சிபிராஜ் ஒரு போலீஸ் ஆபீசரா வராரு, பிந்து மாதவி ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இவங்களை தவிர கருணாகரன், ராஜேந்திரன் அண்ட் அமெரிக்கன் ஆக்டர் ஜாக்ரி அப்படின்றவரும் இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, புல்லட் ராஜாவா நடிச்சிருக்க சிபிராஜ் ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஒரு கிராமத்துக்கு போறாரு. அங்க பேய்கிட்ட இருந்து அந்த கிராமத்து மக்களை எப்படி காப்பாத்துறாரு அப்படின்றது தான் கதை. குறிப்பா இப்படி ஒரு ஹாரர் மூவில சுதந்திரத்துக்கு முன்னாடி நடந்த போராட்டம் அப்படின்றத ஐடியாவா எடுத்துக்கிட்டு அதை ஒரு ஹாரர் மூவில இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறது இயக்குனர் தரணிதரனுக்கு நிச்சயம் ஒரு பாராட்டுகளை சொல்லணும். சித்தார்த் வெப்பின் இந்த படத்துக்கு இசை போட்டிருக்காரு. அவரோட இசையில மோட்டார் பைக் அண்ட் ஏதேதோன்னு 2 சாங் ஹிட் ஆயிருக்கு. சினிமாட்டோகிராபி யுவராஜ் அண்ட் எடிட்டிங் விவேக் ஹர்ஷன் பண்ணிருக்காங்க. ரீசெண்டா கெத்து படத்திலையும் பிரம்மோச்சவம் படத்திலையும் நடிச்சிருந்த சத்யராஜ் இந்த படத்துல ஒரு வித்தியாசமான ரோல்ல நடிச்சிருக்காரு. சிபிராஜுக்கு 2016 இது 2வது படம். இதுக்கு முன்னாடி ரீசெண்டா வெளியான போக்கிரி ராஜா படத்துல அவர் நடிச்சிருந்தாரு. படத்துக்கு இதுவரைக்கும் ரசிகர்கள் கிட்ட இருந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கிடைச்சிருக்கு. வெறும் 5 கோடி பட்ஜெட்ல எடுத்த இந்த படம் அதோட ரிலீஸ் ஆன முதல் நாள்லயே 4 கோடியை தாண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஃபைனலா 2015-2016 வெளியான ஹாரர் மூவிஸ்லயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் இல்ல கண்டிப்பா நிறைய டிஃப்ரெண்டோட வெளியாகி இருக்க ஹாரர் படம் ஜாக்சன் துரைன்னு சொல்லலாம். ஒரே மாதிரி பயமுறுத்துற பேய பார்த்து பார்த்து போர் அடிச்சு போன நமக்கு ஜாக்சன் துரை நிச்சயமா வித்தியாசமான சிரிப்பூட்டுற பேயா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. சோ ஜாக்சன் துரை ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகியிருக்கு. பாஸ் பண்ணாம எல்லாரும் போய் படத்தை பார்க்கலாம். தெலுங்கு ஆக்டர் நாக சைத்தன்யாக்கும் சமந்தாவுக்கும் ஒரே லவ்வாமே அப்படின்னு ராக்கெட் வேகத்துல ஒரு நியூஸ் எல்லார்கிட்டயும் பரவிக்கிட்டு இருக்கும் போதே, இந்த இயர்ல இவங்க ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்டாமே, வீட்டுல கூட பேசி முடிவு பண்ணிட்டாங்களாமே, அப்புறம் என்ன அப்படின்னு அடுத்த நியூஸ், வீட்டுல எல்லாரும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க, சோ நோ கிளாமர் அப்படின்னு சமந்தா சொல்லிட்டாங்கன்னு அடுத்த நியூஸ்.